ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பயிற்றங்காய் பறட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் பயத்தங்காய் ஒரு அரை கிலோ. அடுத்தது வெங்காயம் ரெண்டு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மெத்திலி பொடி, அது வந்து கொஞ்சமாக நான் ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன். அடுத்தது ஊசி மிளகா, ஒரு 8 ஊசி மிளகா, அதுவும் சின்ன சின்னதாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம வந்து காஞ்ச ஊடா, இதுவும் நான் கொஞ்சமாக அலசி இடித்து வச்சுருக்கேன். அடுத்தது முட்டை 2, உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் வாய்க்க போகிறோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிட்டோம். போட்டு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும். அடுத்தது என்ன போடுவோம்னா வெங்காயத்தை போடுவோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலர் விடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம், ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது என்ன போடணும்னா நம்ம நெத்திலி பொடி, காஞ்ச ஊடா, ஊசி மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி விடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சமைக்கிறோம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன ஊசி மிளகாய் குறைச்சிக்கணும்னு நினச்சா குறைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஊசி மிளகாய், இந்த பயத்தங்காய்க்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சளை போட்டுக்க போகிறோம். போட்டாச்சு, நல்லா கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டு கலர் விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம பயத்தங்காய் போட போகிறோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், தந்து வந்து பயத்தங்காய் போட்டாச்சு. போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடுவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பயத்தங்காய்க்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம், ஏன்னா பயத்தங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டினீங்கன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக எல்லாமே கட் பண்ணால் பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க, ஒதுக்கியும் வைக்க மாட்டாங்க. நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து பிள்ளைங்க நல்ல சத்தான பொருளை சாப்பிட்ணும்ல. ஆனால் என் வீட்டு பிள்ளைங்க காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம என்ன சமைச்சிக்கிறோமோ அதை நான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து என் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, இருக்கிறது இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் வந்து நானே தான் சொந்தமாக வீடியோ எடுக்கிறேன், அதனால் எல்லாமே வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்து எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இப்போ வந்து சரியாயிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம முட்டை போட போகிறோம். நீங்கள் நினச்சிக்கிங்க, என்னடா நெத்திலி பொடி போட்டிருக்காங்க, ஊடாம் போட்டிருக்காங்க, ஏன்டா ஒன்றும் முட்டை போடுறாங்கன்னு. இது ஒன்றும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும், ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறோம்ல. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சா தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம முட்டையை ஊற்றியாச்சு. இப்படி வந்து முடியும், ஏன்னா எனக்கு வந்து கேமரா பிடிச்சிருக்கனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு கையிலேயே நான் செய்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 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 அஞ்சு நிமிஷம் கூட இல்லை, கொஞ்ச நேரம் செஞ்சு இது கிளறி விடுவோம். நல்லா முட்டை வந்து வேகணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். முட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கு. உப்பும் நம்ம வந்து போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மங்கில் ப்ளேட்டில் எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் நம்ம முடிச்சிட்டோம். எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுல ஒரு பத்து நிமிஷம் வேலை தான். கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி நான் ஒரு ஒரு டிஷ்ஷும் நீங்கள் நான் போடுறது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆலில் வைங்க. என்னோடய சமையல் வந்து உங்களுக்கு சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.